யார் வேணும்? கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாமா? உட்காருங்க. கண்ணா இது கண்ணேதான், எவ்வளவு அழகா இருக்கு. இதுல மட்டும் ஹைடெக்ஸ் போட்டு பார்த்தா எப்படி இருக்கும். இந்த சின்ன உதட்டுக்கு சிவப்பு கலர்ல லிப்ஸ்டிக் போட்டா இடையா இல்ல கொடியா? ஆனா இடுப்புக்கு மேலதான் எடுப்பா இல்ல. இதுக்கு மட்டும் ஃபாரின் பிரா போட்டா என்ன அழகா. இப்படி எத்தனை பேர் நான் பொறுப்பிருக்கீங்க? வீட்டுக்குள்ள பூந்து பொம்பளை வர்ணிக்கிறதுக்கு? ஐயோ, வியாபாரத்துக்காக தான் வர்ணிச்சேன். என்னடா வியாபாரம்? இதான் சார். அப்ப நீ? ஆமா சார், இத வித்து பொழைக்கிறங்க. இது பொம்பளை செய்யற தொழிலாச்சே? வாஸ்தவம் தான். என் பொண்டாட்டி தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. விக்க போன இடத்துல அவளுக்கே வேலை பேசுறாங்க நின்னுட்டா. அவளை காப்பாத்துறதுக்கு பொழப்பு வேணுமேனு நான் அலையிறேன். சாரி, தப்பா நினைச்சிட்டேன். அடிச்சதை பத்தி பரவாயில்லைங்க, ஏதாவது வாங்குனீங்கன்னா வாங்கிக்கிறேன். இந்த பவர் டென் என்ன இல்ல? தெரியாம உள்ள நுழைஞ்சிட்டேன். அது துரத்துனதும் இத திறந்துட்டேன். என்னடா பையில விக்கிறதுக்கு சாமாங்க? ஏண்டா சாமான பையில வச்சிருக்கியா, பாத்ரூம்ல வச்சிருக்கியா? ஐயோ, இதுலதாங்க. கண்ணை மூடி கண்ணை துறக்கத்துக்குள்ள ஓடி போயிடு, இல்ல மறுபடியும் கட்டி போட்டு நாய அவுத்து விட்டுடுவேன். ஆமா, அதான் நீங்க இருக்கீங்களே. என்னது கோச்சிக்காதீங்க. பொண்ணுங்க குளிக்கும் போது தாப்பா போட்டு குளிக்க சொல்லுங்க, இல்ல நாய்கள் ஜாக்கிரதன்னு போடையாவது மாட்ட சொல்லுங்க. மாட்டல என்ன, நீங்களாவது நில்லுங்க. காதலிக்கிற காலத்துல அப்படி வச்சிருப்பேன் இப்படி வச்சிருப்பேன் எல்லா பேரும் சொல்லிட்டு இருப்பான். போய் அனுபவிச்சு பாரு, வயிறு காய போறது. அப்பதான் தோப்பனார் பத்தி நல்லா புரியும். ஏண்டி கட்டின புடவையோட போறேன்னு சொல்றீங்க? ஏய், நோக்கு மாத்து புடவை வாங்கி தர வேண்டியது இருக்கா? ரொம்ப பேசாதீங்க, வேணும்னா இதையும் கழட்டி கொடுக்க சொல்றேன். எல்லாம் சரியா போயிடும். எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு உனக்கு சீக்கிரம் புடவை வாங்கி கொடுத்துறேன். கீதா கண்ணு, நான் வாங்கிட்டு வந்த இட்லியை கொஞ்சம் சாப்பிடுமா? கீதா, உனக்கு இன்னைக்கு பர்த்டே. உங்க வீட்டுல யார் யாரோ என்னென்னவோ பிரசன்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க, அங்க நான் வர முடியல. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க எனக்கு என்ன கொடுக்க போறீங்கன்னு எதிர்பார்த்து ஓடி வந்திருக்கேன். நான் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவியா? கண்ணை மூடு.
வரை இளமையின் காதல் தொடர்கதை வாழ்ந்து பார்ப்போம். விஜய்,
Come on, let's go. Okay, Mala. Get in. Get in. இதுக்கு 25000 ரூபாய் செலவாகும். இந்த பணத்தோட உடனே வரலன்னா உயிரோட பார்க்க முடியாது. இந்த பணத்தோட உடனே வரலன்னா உயிரோட பார்க்க முடியாது. உயிரோட பார்க்க முடியாது. லெட்டர் படிச்சீங்களா சங்கர்? என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, வேலை செஞ்சவன் வேர்வை காயறதுக்குள்ள கூலியை கொடுத்துருவேன், ஆனா அட்வான்ஸ் 6 பைசா தர மாட்டேன். முதலாளி, இன்னும் 2 நாள்ல என் கையில 25000 ரூபாய் பணம் கிடைக்கலன்னா நான் உயிர் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்ல. வேணும்னா 1 மாசம் அட்வான்ஸ் வாங்கிட்டு போ. ஏன்னா 10-15 வருஷமா விசுவாசமா வேலை பார்த்திருக்க பாரு. பத்தாதுங்க, இதுக்கு மேல என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. இஷ்டம்னா இரு, இல்லைன்னா ஒரு துண்டு கடதாசி கொடுத்துட்டு போயிரு. ஏன் நிக்கிற போப்பான்? அப்பா, அப்பா, எனக்கு 10000 ரூபாய் பணம் வேணும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. 50000 ரூபாய் தர்றேன், வாங்கிக்க. சரிப்பா. என்ன விளையாறியா? எதுக்குமா பணம்? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், அதுல ஒருத்தன் கால் போயிடுச்சு, அவன் இப்ப பணம் கேக்குறான். என்ன நீ எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு நம்ம நம்மன்னு அரிக்கிற? இப்படித்தான் போன வாரம் ஹோட்டல் சொர்க்கத்துல கண்ட பயிர்கள்லாம் தண்ணி வாங்கி ஊத்திருக்க. செடிக்கு ஊத்துன மாதிரி அந்த ஹோட்டல் மேனேஜர் என்கிட்ட வந்து 5000 ரூபாய்க்கு பில்லு நேட்டான். ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, ஒரு சின்ன பார்ட்டி கொடுத்தேன், அதுல என்ன ஆச்சு இப்போ? என் பணம் எல்லாம் போச்சு. இப்படியே போனா நம்ம சொத்துல என்ன வருது? சித்தி, எங்க அப்பா பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே நீ ரெண்டாம் தரமா வந்த. அவளை ஏந்தி எகிற, அவ என் இன்ப நாயகி. அப்ப பணம் கொடுங்க. ஒழுங்கா நடந்துக்க தர்றேன். அதை விட்டுட்டு கண்ட பயிலோட குமாரம் போட்டுக்கிட்டு திரியற, நடு ரோட்ல தண்ணியை போட்டு வர ஆடுற, இதுல பாட்டு வேற. யோ, மானமே போகுது. உங்களுக்கு என் மானத்தை விட பணம் நினைப்பா பெருசு. ஒழுங்கு நடந்துக்கணும்னு தான் நினைச்சேன். இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது நீங்க தானே? அப்பா, கால் அடைஞ்ச உனக்கு உடனே 15000 ரூபாய் தரணும், இல்லைன்னா அவன் சூட்டை போட்டுடுவான். அவன் சூட்டை போட்டாலும் சரி, கோட்டை போட்டாலும் சரி, நான் நோட்டை போட மாட்டேன். விளையாடாதீங்க. இப்ப பணத்துக்கு எங்க போய் சொல்றீங்க? எவனையாவது கொலை பண்ணு, இல்லாட்டி கொள்ளையடி. சங்கர், எனக்கு 15000 ரூபாய் பணம் தேவை, எங்கயாவது கடன் வாங்கி கூட. சரியா போச்சு போ, நானே பணத்துக்கு அலையா அலையறேன். உங்க அப்பா கால்ல கூட விழுந்துட்டேன், அவர் பணம் மட்டும் கேட்காதுன்னு எங்கால பிடிக்கிறாரு. நாளைக்குள்ள பணம் கிடைக்கலனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. ஆமா, உங்க அப்பா கிட்ட பணம் கேட்டி, அவர் என்ன சொன்னாரு? எங்கயாவது போய் கொள்ளை அடிக்க சொல்றாரு. ஐடியா, எனக்கும் பணம் தேவைப்படுது, பேசாம அடிச்சிடுவோமா? என்ன வேணா செய், எனக்கு பணத்தை மட்டும் கொடுத்துடு. ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட் தி கேம். என்னங்க வந்ததுல இருந்து சும்மா தானே இருக்கீங்க? என்ன பண்ணனும் சொல்லு. தூக்குங்க. அடி போடி, வெக்கமா இருக்கு. சினிமால பாக்க? கதாநாயகன் தூக்குற மாதிரி தூக்கிட்டேன். என்ன பண்ண போற? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இதுக்கு பேரு வெக்கமா? இருட்டாய் போச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுல தொலைல நிலடி இங்க வந்தோம். ஜிலு ஜிலுன்னு காத்து, குழு குழுன்னு இருட்டு, தடவன்னு நீ இருக்க, அப்புறம் எனக்கு என்னடி குறைச்சல்? மீனாட்சி, எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அத நிறைவேற்றி வைப்பியா? என்ன? மடியில படுக்கணும்னு. ஒண்ணு நீ படுக்கிறியா, இல்ல நான் படுக்கட்டுமா? எனக்கு வெக்கமா இருக்கு, நானே படுத்துக்கிறேன். படு படு. மீனாட்சி, நீ மடியில படுத்த உடனே எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? எனக்கு பல்லே வளர்க்கலையா, இதுதான் பேஸ்ட் போட்டு வளர்க்க சொன்னேன். ஏற்கனவே சூடாத்தா இருக்கேன். அக்காவா, இன்னும் கொஞ்சம் நேரம் போனா இந்த மச்சானே கூப்பிடுவான் போல இருக்க. யோ, கடலை மொத்தம் எவ்வளவு இருக்கு? 10 ரூபாய்க்கு பைய. என்னங்க புடவை வாங்கணும், எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாயா? 300 ரூபாய் தருவேன். 1000 ரூபாய் வேணும்.
சரி சரி 350 ரூபாய் தரேன். 1000 ரூபாய் வேணும். சரி 400 ரூபாய். இப்ப நான் எந்திரச்சு போய்டுவேன். சரி சரி சரி. 500 ரூபாய் தரேன். சம்பவம் தானே? இந்த பாரு 500 ரூபாய் கொடுக்கறேன். அப்படி இப்படி சொல்ல கூடாது. என் இஷ்டப்படி எல்லாம் நடந்துக்கணும். வேற எங்கயாவது போய் தங்கி நல்ல பொண்ணு எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். யா கடலையா வேணா ஒண்ணு வேணா போயேன். கடலையா? என் பேர் சொல்லலையா? ஐ ஆம் கான்ஸ்டபிள். என்னையா? என்னங்க? என்னவா? என்னைய இருக்க பேர நடந்துட்டு இருக்குது. எங்களுக்குள்ள 1000 நடக்கும். அதை கேட்க நீங்க யாரு? நான் யாரா? ஐ ஆம் பிசி. என்னது? முட்டி லக்கியெல்லாம் பேசுறேன். எங்க தேடிட்டு வர? அது ஒரு பெரிய கதைங்க. இது அது ஒரு பெரிய கதைங்க. என்னங்க? எங்கேயுமே டச் இல்லையா? நான் எப்படியாவது இப்ப டச் பண்ணணுமா? இப்போ இப்போ நான் டச் பண்ணிடுவேன். ஒழுங்கா கேட்ட கட்டி பதில் சொல்லு. எங்க இருந்து தள்ளிட்டு வர? ஒண்ணு இல்லைங்க, கிராமத்துக்கு குத்தைய பணம் வசூலிக்க போனேன். அங்க இந்த பொண்ணு என் கனல பட்டுச்சு. அப்படியே கமுக்கமா அவுக்கிட்டு வந்துட்டு அவ்வளவுதாங்க. கடைஞ்செடுத்து அயோக்கியா? நீ வர்றங்க. வாங்க வேணும்னா வச்சுக்கங்க. புரியா? இது கம்பு, நீங்க கண்ணாடி போடுங்க. எதுக்குங்க? ஏன் எதுக்குன்னு கேட்ட லட்டியால முட்டி குட்டி பேச்சு பேர் எடுத்துருவேன். சரிங்க, டச் பண்ணாமலே நான் வரேன். போ போங்க. ஏயா, இங்க ரெண்டு பேர் உட்கார்ந்தாங்களா? எங்க காணோம்? ஓட்டாங்களா? இல்ல சார். தோ லூஸ் பசங்க, ஓடி போயிருமா? தள்ளி உட்காரா, தள்ளி உட்காரா. பெரியவர விலகி உட்காருங்க. ஏட்டையா மறுத்தப்படுறாருல்ல? ஐயோ, சாந்தி முகூர்த்த தன்னைக்கே சொன்னேன், நம்ம ரெண்டு பேருக்கும் வயசு பொருத்தம் சரியில்லை, தலையில வெள்ளை அடிச்சு கொண்டு சொன்னா கேட்டியா? இப்ப நான் உன்னை தள்ளிட்டு வந்ததா சொல்லி நம்ம ரெண்டு பேத்தையும் உள்ள உள்ள வச்சுட்டாங்க. நீங்க மட்டும் என்னவா? ஒரு குழந்தைய பெத்து கையில குடுத்திருந்தா அது முகச்சாடிய பார்த்து சும்மா விட்டுருப்பாங்கல்ல? சே, இது என்னது? போலீஸ் ஸ்டேஷனா பிரசவ ஆஸ்பத்திரியா? குழந்தை குழந்தை திருப்பி திருப்பி பேசுறீங்களே. ஏட்டியா இருக்கிறாருல்ல? ஏட்டா குடுத்துருவாரா? ஏங்க பேசாதே பேசாதே. ஏயா, நீங்க ரெண்டு பேர் புருஷ முண்டாட்டிங்கிறது என்ன ஆதாரம்? காட்டட்டுமா? ஆதாரம் காட்டட்டுமா? காட்டு தாலிய. என்ன வேணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன கைமாத்த அவங்க வருவாங்க. இவர் இருக்காரு அவங்க கேட்டு நீங்க பேசுங்க. ஆமா, நீங்க இந்த பிரபல ராமநாதன் செட்டியார்கிட்ட மேனேஜர் இல்ல? ஆமா, அந்த ராமநாதன் செட்டியார் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல வகையா மாட்டிக்கிட்டு இருக்காரு. மாட்டிக்கிட்டோம். அவர் அழிச்சிட்டு போறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். அழிச்சிட்டு போங்க. ஆனா அந்த ராமநாதன் செட்டியார் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லையே. ஐயோ, பட்டு பட்டு நடிச்சுக்காதீங்க, பொட்டுன்னு போயிடுவீங்க. என் உயிர் மேல் உனக்கு எவ்வளவு ஆசை. பெரியவர கண்ட இடத்துல கையை நீட்டாதீங்க. ஏட்டைய மேனேஜரோட பேசிட்டு இருக்காருல, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஒதுங்க. என்னங்க இது சார்? இவர்தான் ராமநாதன் செட்டியார். அவங்க இவர் தாலி கட்டின தர்ம பத்தினி. ராமநாதன் செட்டியார் இவர் தானா? ஆமா. வளர்றீங்க. வணக்கம். இருக்கட்டும். வணக்கம். இருக்கட்டும். என்னங்க நீங்க? ராமநாதன் செட்டியார் நான் தான். ஒரு வார்த்தை சொல்லிருக்கப்படாதா? அட போயா, 1000 தடவை சொன்னேன். ஆனா அருணாச்சி நாத்தான ராமநாதன் செட்டியார் நான் தான். எங்க கேட்டீங்க? பொண்ணை பார்த்தவனே எங்க ரெண்டு பத்தி உள்ள உண்ணாந்து வச்சுட்டீங்களையா? அடாடாடாடா, அப்படி என்ன வயசாயிச்சு உங்களுக்கு? பெருசா ஒண்ணும் இல்ல, பார்த்தா சின்ன பையன் மாதிரியா இருக்கிறீங்க. சரி இல்லைங்க, ஆம்பளைங்க உள்ள போலாமா? ஆம்பளையா இருந்தா மட்டும் போலாம். ஐயோ, என்ன எல்லாம் நல்லபடியா? ஐயோ, இன்னொரு ஆம்பள. சி, போயா, நீ போயா. பாப்பா, என்ன வேணும்? தொழில் பண்ண வந்த. புதுசா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். அப்ப போன் பண்ண வேண்டியதுதான். ஐயோ, ஒண்ணுங்க செலக்ட் பண்ணிக்கப்பா. ஐயோ, ஐயோ, பொண்ணு நல்லாவே சிரிக்குது. ஏங்க, முதல்ல இங்க போலி பண்ணிக்கிறாங்க. அம்மா, உள்ள கூட்டிட்டு போய் இந்த ஆள நல்ல கவனிச்சன. வாங்க, கொஞ்சம் இருங்க, சாமான எடுத்துட்டு வரேன். வாங்க வாங்க.
என்ன ஒரே இருட்டா இருக்கு, லைட் போடுங்க. எதுக்கு? பாத்து வாங்க வேண்டாமா? சரி பாத்தே வாங்குங்க. நின்னா எப்படிங்க? உட்காருங்க. சீக்கிரம் முடிச்சிட்டு நான் நாலு இடம் போகணும். ஆரம்பிக்கலாமா? அடடாடாடா கண்ணா இது, ஐயோ கண்ணுதான். இதுல கொஞ்சம் ஹைடெக் போட்டு பார்த்தா இந்த சேலையை பார்க்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? இடையா இல்ல கொடியா? இடுப்புக்கு மேலதான் எடுப்பா இல்ல? இதுக்கு ஒரு ஃபாரின் பிரா போட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? இது என்ன பிறந்த பிள்ளைய பார்த்த மாதிரி இருக்கு. எங்கயா ஓடுற? சில்லறை ஐடியா? நானே ஒரு சில்லறை வியாபாரி, தெரியாதனமா உள்ள வந்துட்டேன். வந்ததும் தான் தெரிஞ்சது நீ என்ன விட பெரிய வியாபாரி. என்னையா ரொம்ப பேசுற? பாவி பாவி, ஹெல்த் கிளப்னு போட மாட்டிக்கிட்டு ஹெல்த் கெடுக்கிற கிளப்பா நடத்துற? இரு இரு, உன்ன மேலிடத்துல சொல்லி. சும்மா குதிக்காதயா, இருட்டினதும் மேலிடமே இங்கத்தான் வரும். இருந்து சொல்லிட்டு போ. ஐயோ ஐயோ, ஆம்பள இல்ல பொம்பள? ஆமா நீங்க இங்க. ஓ என்ன வேணும் சார்? பைல் என்ன? மேக்கப் மெட்டீரியல் சார். ஆமா சார், வேணுமா சார்? தம்பி பேரு விஜயகுமார் தானே? ஐயா அதை எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன் சார். சார் அப்ப ஏதாவது வாங்கிக்கோங்க சார். சார் அப்பதான் பழக்கம் நடக்கும் சார். உன் பழப்பு ஊகம் நடக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன். செய்யறியா? செய்யறேன் சார். என்ன வேலை சார்? கார்ல ஏறி சொல்றேன். சரி சார். ஐயோ என்னாச்சு? இந்த ஊர்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது, உடனே கிளம்பியாகணும். என்ன தப்பு? வாயை கொடுத்தா கிண்டிக்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் போகும்போது சொல்றேன். முதல்ல சைக்கிள் வந்துட்டு ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு வரேன். அதுக்குள்ள மூட்டை முடிச்சலாம் கட்டி ரெடியா வையே. விஜய் இப்படியே போகாதீங்க, சைக்கிள் திருட நினைச்சு புடிச்சுக்க போறாங்க. சட்டையை மாத்திட்டு போங்க. நூறு ரூபாய் தானே? ஆமா சார், அவ்வளவுதான் சார் போறோம். சார் ஏதாவது போட்டு கொடுங்க சார். அதுக்கு மேல முடியாது, வேண்டாம் எடுத்துட்டு போங்க. கீதா டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். ரெடியா? எங்க ஆளைய காணோம் கீதா? எங்க போயிருப்பா? ஐயோ கீதா கண்ணு. சார் சார், என் பொண்டாட்டிய காண சார். சார் சார், அவன் மேல உயிரியே வச்சிருக்கேன் சார். சார் சார், அவளை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க சார். ஐயோ தொப்பி தலையங்க. சார் சார் சார், ஏயா பயமுறுத்துற? என் பொண்டாட்டிய காண சார். ஏயா சந்தோஷமான விஷயத்தை ஏயா இப்படி அழுதுட்டே சொல்ற? விட்டு வேற வேலை பார்க்க வேண்டியதானே. அவளை கண்டுபிடிக்கணும் சார். இந்த பையகிட்ட நடக்காது. கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்கணுங்கிறது தலையெழுத்து போ சார். எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார். ஆமா நீ என்ன எங்க கேட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இல்ல ஒண்ணு எங்க வந்து எடுக்கிற? என்ன அடையாளம்? இதோ இத பாருங்க போட்டோ. ஐயோ
ஏன் சார் பயந்துட்டீங்க? எவனும் துப்பாக்கி வச்சிருக்கிறாயா? அதுக்காக தான் சார் உங்ககிட்ட வந்தேன். பயப்படாதயா, பயப்படாத, தைரியமா இருக்கணும். எப்படியாவது இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு உன் வீட்டுல கொண்டு வந்து சேர்த்துறையா? அதை மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. அவ இல்லாம என்னால இருக்க முடியல சார். அவ இந்நேரம் எங்க இருக்காளோ? அடப்பாதீங்களா, என்ன அக்கக்கா பிச்சதும் இல்லாம என் பொண்டாட்டிய கடத்திட்டு வந்துட்டீங்களே. என்னை விட்டுருங்க சார், இந்த ஊரை விட்டே போயிடுறேன். ஓ, ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி உருப்படியா ஏதாவது செஞ்சுட்டு போக கூடாது? வேற வழியே இல்லையா சார்? இத மட்டும் நீ செஞ்சிட்டீன்னா எனக்கு வெற்றி கிடைக்கும், உனக்கு 20,000 ரூபாய் பணம் கிடைக்கும். எப்படி வசதி? இப்ப உங்க காட்டுல மழை பெய்யுது, நீங்க என்ன சொன்னாலும் நான் செஞ்சுதானே ஆகணும். முதல்ல என் பொண்டாட்டிய கண்ணலையாவது காட்டுங்கடா, காட்டுங்க சார். அதான் ஒத்துக்கிட்டானே, வயசு காட்டலாமா? அம்மா, உங்க மனசு யாருக்குமே வராதுன்னு சொல்ல வந்தேன். அட பாருங்களா, இவளை கையால கூட இறுக்கி கட்டி பிடிச்சது கிடையாது, கயத்தால இப்படி கட்டி போட்டிருக்கீங்களே, அவுத்து விடுங்கயா. காரியத்தை முடிச்சுட்டு வா, கூடவே அனுப்பி வைக்கிறேன். அதாவது கீதா, சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போறேன். போலீஸ் மாட்டிக்காதீங்க. இவளுங்க கிட்ட மாட்டிக்கிட்டதோட வா. ஐயா, இப்ப நான் என்ன செய்யணும்? வா சொல்றேன். ஒழுங்கா பேசு. ஆண்டவனே, நீதான் பண்ணிய காப்பாத்தணும். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? நீ உருப்படவே மாட்டேன். நீ வளருவேன்னு எனக்கு நல்லா தெரியும், அதுக்குதான் எழுதி எடுத்துட்டு வந்தேன். இந்த இதை பார்த்து படி, புடி. ஒழுங்கா பேசு. ஹலோ, யாரு? ராமநாதன் செட்டியாரா? யாரையாது என் வீட்டுக்கு போன் பண்ணி என்னவே யாருன்னு கேக்குறது? நான் தான் ஆனா ரூணா சீனாத்தானா ராமநாதன் செட்டியார். உங்க முகம் மாலாவ நான் தான் கடத்தி கொண்டு வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். எது? 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாதான் உங்க ஒரே மகளை நீங்க உயிரோட பார்க்க முடியும். நீங்க யாரு? நானா? ஜேம்ஸ் பால், நாட் நாட் 7. அது படம் தெரியல. எப்படி பணத்தை கொடுக்காட்டாலோ போலீஸுக்கு போனாலோ அவளை நீங்க பணமா தான் பாப்பீங்க. பணத்தை ரெடி பண்ணி வையுங்க, நாளைக்கு 4 மணிக்கு திரும்பவும் போன் பண்றேன். ஜாக்கிரத. ஐயோ, யாரோ ஜேம்ஸ் பாண்டா மாலாவ கடத்திட்டு போய் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் விடுவேன்னு சொல்றாண்டி. 5 லட்சமா? எங்க நீங்க தான் எல்லார்கிட்டயும் பேரம் பேசுறீங்களே, அவங்கிட்டயும் பேசுறதானே? என்ன எங்கடி பேச விட்டான்? அப்ப போலீஸ் போலாமா? போலீஸுக்கு போனா மாலாவ கொலை பண்றேன்னு சொல்றாண்டி. இப்ப என்னங்க செய்ய போறீங்க? அதாண்டி குழப்பமா இருக்கு. சீக்கிரமா ஒரு முடிவெடுங்க. பணம் கொடுக்கலன்னா அவன் உங்களையும் கொண்டுட போறான். நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன், நீ வேற பயமுறுத்துறியா? பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. உன் கைப்பட்ட உடனே என் பயம் எல்லாம் போயிருச்சு. இன்னும் கொஞ்சம் கிட்டவா? ஐயோ வேணாங்க. ஐயோ வேணாங்க. இன்னும் கொஞ்சம் கிட்டவா? ஐயோ வேணாங்க. உன்னை கட்டி. ஐயோ
மாரா, நான் சொல்ற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் இந்த இடத்தை விட்டு நகரவே கூடாது. Be careful. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அதுல இருக்கு. Take it and enjoy. ஐயோ. Just a minute. ஏதாவது தேவைப்பட்டா இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. எதை செஞ்சாலும் இடுவதை வேலை செய்யறீங்களே, வலதுகை விளங்காதா? அப்பா நல்லாவே விளங்குது. இது பழக்கம். Thank you.
பழகிய அனுபவம் உனக்கு இது புதுவித அதிசயம் எனக்கு இது பழகிய அனுபவம் கலந்தும் கனிந்தும் தரவும் பெறவும் இரவும் உறவும் பொருத்தம் அமுதம் முழுதும் அருந்தும் ஆனந்தம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்பவும் அவளை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் அவளுக்கு போய் துரோகம் பண்ணலாமா ஆமா நீ இப்படி கெட்டு போனதுக்கு என்ன காரணம் ஏன் இப்படி சிரிக்கிற ஏண்டே இப்படி கெட்டு போயிட்டேன்னுதா எல்லாரும் கேட்டிருக்காங்க நீ கெட்டு போனதுக்கு என்ன காரணம்னு எவனுமே கேட்டதில்ல சொல்றேன் நீ ஒரு பயல விரும்புறேன்னு தெரிஞ்சு விசாரிச்ச அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் வெறும் பையன் மூணு வருஷமா ஒரே சட்டையை போட்டுக்கிட்டு அலையறான் அதுல பாக்கெட் வேற இல்ல அப்புறம் பணம் எப்படி வைப்பான் நமக்கும் அவனுக்கு எந்த விதத்திலும் ஒத்து வராது அவனை மறந்துருச்சு ஆமா இது ஒண்ணு நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பீங்களே அவரும் நானும் உயிருக்குயிரா பழகிட்டு இருக்கோம் பெரிய பழக்கம் கல்யாணம் பண்ணி குழந்தை பத்ததுக்கு அப்புறமே பொண்டாட்டியாரும் தெரியலங்கிறான் ஒரு நாள் பழகுறதுக்கு அப்புறம் உனக்கு புருஷன் ஆயிடுவான் ஆயிட்டே இருப்பா ரொம்ப சந்தோஷம் ஆமாப்பா நான் தாயாயிட்டேன் தாயானா என்ன ஒரு லேடி டாக்டர் பார்த்து அவளுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டா போதே அவளுக்கா உனக்கு ஏன்பா ஒரு பொண்ணோட கற்பு அவ்வளவு சாதாரணமா போச்சா என்ன பொறுத்த வரைக்கும் கற்பும் 40 வாட் பல்பும் ஒண்ணுதான் எனக்கு வாழ்வு கொடுங்கப்பா என்ன ரேடியோ வாழ்வா இந்த பார் எனக்கு பணமும் அந்தஸ்தும் தான் முக்கியம் உனக்கு என்ன பண்ணணுமோ எனக்கு தெரியும் பேசுறா உள்ள போ உடனே ஒரு லேடி டாக்டரை பார்த்து ஐயோ இப்படி ஒரு அப்பனா பெண்ணோட பெண்ணைய பெருசா நினைக்க வேண்டிய அப்பாவே இப்படி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆமா உன்னை காதலிச்சான அவ என்ன எங்க காதல எங்க அப்பா கிட்ட அடமான வச்சுட்டு 10,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டா உன்ன மாதிரி காதலுக்காகவே வாழற ஒரு காதலன் கிடைச்சிருக்கணும் இல்ல மகளுக்காகவே வாழற ஒரு அப்பனாவது கிடைச்சிருக்கணும் எனக்கு ரெண்டுமே கிடைக்கல அந்த கசப்புக்களை மறக்கத்தான் இந்த விஷத்தை முழுங்குற Thank you.
எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாச்சு, மாலாவை கண்டுபிடிக்கவே முடியல. ஏன் சார், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? ஏங்க, பொண்ணை காப்பாத்துறதுக்கு வழி சொல்ல சொன்னா இவரை கொல்றதுக்கு வழி சொல்றீங்களா? என் கண்ணு, என் மேல உனக்கு எவ்வளவு பிரியம், கொஞ்சத்துக்கு கையட்டல கிட்ட வாய. யாரையா போன் ஆட்டுறது? ஹலோ, நான் தான் ராமநாத முட்டி. சி, ராமநாத செட்டி, என்ன விஷயம்? இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு ஊரூர் ஏரிக்கரைக்கு 5 லட்சம் ரூபாய் பணத்தோட வரணும். என்ன ஆதாரம் என்ன கடத்திட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறவங்க இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்தீங்க டாடி. ஐயோ, நம்ம பொண்ணு தாண்டி பேசுற, எனக்கு மட்டும் புருஷன் சண்டை தெரிஞ்சா உன்னை குத்த குத்து குத்தி. ஆமா, நீங்க தான் குத்துவீங்க, வேற எங்க குத்த சொல்ற? அங்க போய் குத்துங்களேன். ஐயோ, அங்க வாய திறந்தாலே குத்துவாங்கடி. இப்ப நம்புறீங்களா? இன்னைக்கு ராத்திரி சரியா 7 மணிக்கு நான் சொன்ன இடத்துக்கு நீங்க பணத்தோட வரணும். அப்படி வரலனா உங்க பொண்ணு பணத்தை நீங்க பாப்பீங்க, உங்க பணத்தை உங்க பொண்ணு பாக்கும், உங்க ரெண்டு பேரும் பணத்தையும் நான் பாப்பேன். என்ன ஆச்சு? முதல்ல 1 பணம், ரெண்டாவது 2 பணம், என்ன பணத்தை வச்சு பொருட்காட்சி நடத்த போறாங்க? யார் யார சொன்னா? என்னையும் என் பொண்ணையும். அம்மாடி, என் பேர் அடிப்படலையே. சந்தோஷப்படாதீ, அடுத்த பொண்ணு வந்தா உன்னையும் சொல்லுவாங்க. என்னடி பயமுறுத்துற சார்? இவன் எப்படியே சும்மா விடக்கூடாது சார், நான் உடனே போலீஸ்க்கு போயாகணும். ஏயா, போலீஸ் போலீஸ் சொல்லி என்ன அவங்க கிட்ட மாட்டி விடவே பாக்குறியா? சார், நான் உங்க விசுவாசம் உள்ள வேலைக்காரன், நான் சொல்றேன். நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன், குழப்பாதீங்கயா, சட்டையை கிழிச்சுக்கிட்டு போயிருக்கு. போங்கய்யா, போங்கய்யா. அம்மா, எல்லாம் இருக்காங்க. என்னது, ஆளே இல்லாம ஆடுது மரம். பெட்டியில பணம் இருக்கா? இருக்கு. திறந்து காட்டு. எதா பெட்டிய? அத விவரமா சொல்ல வேண்டாமா? தரைய பெட்டிய. என்னது தர தரன்னு பயமுறுத்துற? அப்ப நான் திறந்தேன், நீ பயந்துருவ. பணம் அவ்வளவு கொண்டு வந்திருக்கேன் பொட்டியில. பெட்டிய மூடு. ஆய், அங்கேயே பெட்டிய வச்சுட்டு 10 அடி பின்னால போ. ஏன்பா, ஒரு மனுஷனுக்கு 6 அடி தானப்பா தேவை? எனக்கு 10 அடி தேவை. உன் உயரத்தை பொறுத்தது, ஓ இஷ்டம். சரி, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. என்ன திருப்பி வேண்டி கிடக்கு? பின்னாடி திரும்ப. என்ன செய்ய போற? திரும்ப சொல்ற. ஏம்பா எடுத்துட்டியா? இன்னும் இல்லையா? ஏம்பா தம்பி, ஜேம்ஸ் பாண்டே, சைபர் சைபர் ஆளு. என் பொண்ணு எங்கப்பா? நேரம் அவன் வீட்டுக்கு போ, உன் பொண்ணு அங்க இருப்பா. ஓடு ஓடியா? இவ்வளவு நேரம் புரிஞ்சுட்டு வர ஓட முடியும். சார், சார், 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு சார். வெரி குட். ஆமா, மாலா எங்க? ஐயோ, அவ மலபங்களால இருக்கா? என்ன அப்படி செஞ்சுட்ட? அவ வீட்டுக்கு போலனா ராமராஞ்சிட்டா போலீஸுக்கு போன் பண்ணுவார். உடனே அவளை அனுப்பி வை. சரி சார். பெட்டி கீதா.
ஐயோ மறந்துட்டேனே. என்னங்க? நான் போய் அந்த மாலை பொண்ணு சீக்கிரம் அனுப்பிச்சுட்டு வந்துடுறேன். நமக்கு 20,000 ரூபாய் கிடைக்கும். இத வச்சுக்கிட்டு எங்கேயாவது ஓடிடலாம். இத பாரு, அந்த பையன் வந்து கேப்பா, வெட்டிய குடுத்துடாத. ஜாக்கிரதை போயிட்டு வாங்க. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? நான் தான் ராமநாதன் செட்டியார் பேசுறேன். மல மல சீக்கிரம் புறப்படு, உங்க அப்பா 5 லட்சம் பணம் கொடுத்துட்டாரு. பணம்? சங்கரகிட்ட போனா அவங்கிட்ட கொடுத்துட்டியா? நான் என்ன இழிச்ச வேணா என் பொண்டாட்டிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். சரி சரி, சீக்கிரம் புறப்படு. உடனே வீட்டுக்கு போனா உங்க அப்பா போலீஸுக்கு போயிடுவாராம். நாங்களே வந்துட்டோம். நீங்க தானே மாலா? மிஸ்டர் ராமநாத செட்டியார் பொண்ணு தானே? உன் பேர் என்ன? விஜய். நீ தானே இந்த பொண்ணை கடத்திக்கிட்டு வந்த? அதெல்லாம் சொந்த விஷயம், நாங்களே செட்டில் பண்ணிக்கிறோம். எதனா சொந்த விஷயம்? கையில ஒண்ணும் இல்ல சார். எடு. என்ன ஜீப்ல ஏத்துவன்? இந்த பொண்ணை ராமநாத செட்டியார் வீட்டுல ஒப்படைச்சிரு. ஐயோ சார் சார், நான் ஒரு தப்பும் பண்ணாத சார், எல்லாம் அவங்க தான் சார். என்னை விட்டுருங்க சார், எல்லாம் செட்டியார் பொண்ணு வளதா சார். ஒண்ணும் தெரியாதவ, நான் கையில துப்பாக்கி வச்சிருந்தேன். ஐயோ கீதா கட்டு, நான் இங்க மாட்டிக்கிட்டேனே. Gita.
சாத்தப்பட்ட விஜயகுமார் என்பவர் ராமநாதன் செட்டியார் மகள் மாலாவை கெட்ட நோக்கத்துடன் கடத்தி சென்றார் என்பதும் அதற்கு தடையாக இருந்த தன் மனைவி கீதாவை சுட்டுக் கொன்றார் என்பதும் சாட்சியங்களால் தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருப்பதால் அவருக்கு இபிகோ 367 304 பிரிவின்படி 8 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. Thank you.
முதலாளி. என்ன? இவன் மரியாதை இல்லாம நடந்துகிட்டான். உங்ககிட்ட மரியாதை கத்துக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தேன். இந்த எஸ்டேட் சூப்பரண்டி உங்ககிட்டயே மரியாதை இல்லாம நடந்துகிட்டானா? யார் தம்பி? நீ யாருன்னு தெரியல? சொன்னாதானப்பா தெரியும். ஆமா, யாரு? எதுக்காக தம்பி இங்க வந்திருக்க? ஒரு கொலகாரனை தேடி. ஓ, அதுக்கு ஏன்பா இங்க வந்த? இருக்கிற இடத்துல தானே தட முடியும். அப்படியா? உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. செய்யறதையும் செஞ்சுட்டு பரிதாபப்படுறது என்ன? இங்க கலாட்டம். தம்பி ஊருக்கு புதுசு போல் இருக்கு. நம்ம மாதவன இவர்தான் எங்களை குடிகாரங்க இருந்து காப்பாத்தினாரு. ஓ, அப்படியா? அப்பா, நான் உங்ககிட்ட சொல்ல, அவர் இவர்தான்ப்பா. அந்த தம்பியா? ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, சமயத்துல வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். சார்க்கு இவருக்கு ஏதாவது பிரசன்ட் கொடுத்தாப்பீங்களே? ஐயா, உண்மையிலேயே ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சா எனக்கு ஒரு வேலை போட்டு கொடு. கொஞ்ச நாளைக்கு நான் இந்த ஊர்ல இருக்கணும். அவ்வளவுதானே, கொடுத்துட்டா போச்சு. ஆமா, நீ எவ்வளவு படிச்சிருக்க? பிஏ. தட்ஸ் குட். மாதவா சார், நம்ம ஆபீஸ்லயே இவருக்கு ஒரு வேலை போட்டு கொடு. அடைச்சி போடா. நீ போய் இழுத்து பொதி தூங்கு. சரி முரளி. அந்த
அப்போ புரியலையா? யாரும் வரலையா? டேய், உன் துப்பறி இதெல்லாம் புசத்தோட வச்சுக்கடா, என் துப்பாக்கியோட விளையாடாத. அப்பா, என் கெப்பாசிட்டியை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்க கெப்பாசிட்டி அவ்வளவுதான். ஆமா, உன்னை பெத்தம் பாரு, அன்னைக்கே தெரியும் என் கெப்பாசிட்டி இவ்வளவுதான். கரெக்ட். இடிச்சது தெரியுமா? இருக்கு பாய் விஜய், இன்னைக்கு தான் வந்திருக்க, அதுக்குள்ள உன் பேர் எப்படி தெரியும்னு பாக்குறியா? நீ எப்ப வந்த, எதுக்கு வந்த, எல்லாம் எனக்கு தெரியும். காலில் எதுனா காயம்? அது நடக்கும்போது கல்லடிச்சிரு. இந்த காயம் எதனால, எப்ப பட்டது, எப்படி பட்டது, எல்லாம் எனக்கு தெரியும். சொல்லட்டுமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல முதலாளி. இது சரியில்லை. One, two. நீ பாட்டுக்கு அவரே பாத்துட்டு இருக்க, என்ன விஷயம்? தேவையான மட்டும் கேளு. சரி சார். ஷீலா, உன் ஃப்ரெண்ட் வீட்டு போகணும், நீ போகல? போறேண்ணா. இது பழக்கம். பென் ப்ளீஸ்.
என்ன விட உனக்கு நல்லா தெரியுமே. Get out. உண்மை சுடுது. I say get out. போகத்தான் வந்திருக்கேன். அண்ணா போறதுக்கு முன்னாடி மாதவனுக்கு வேலை இருக்குது, எனக்கு இருக்க கூடாதா? மாதவன் இங்க எதுக்கு வந்தான் உனக்கு தெரியுமா? தெரியாது. நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? தெரியாது. இது சரியில்லை. ஏன்பா விஜயன், ஊருக்கு வந்து நாலு நாள் ஆகல, அப்படி யாரு இங்க உனக்கு எதிரி இருக்காங்க? யாருன்னு இவனுக்கே தெரியும். அப்ப நீ விஜயன் வீட்டுக்கு போனது, அவனை கொலை செய்ய முயற்சி பண்ணது எல்லாம் உண்மைதானே? அவனா வரல முதலாளி, யாரோ தூண்டி விட்டு தான் வந்திருக்கான். ஏய், மரியாதையா உண்மையை சொல்லிடு, இல்ல உன்னை வேலையை விட்டு தொலைச்சிடுவேன். முதலாளி, என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. அது வந்து தீக்கடையில் ஆரம்பிச்ச உங்க தகராற இது வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்களா? இனிமே இந்த மாதிரி நடந்தது தொலைச்சிடுவா. ஆமா, போடா போடாண்ணா. விஜய், நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீயும் போய் ஒழுங்கா வேலையை பாரு. ராங் ஜட்ஜ்மெண்ட், தவறான தீர்ப்பு. என்ன ரவி, இது சரி.
உங்களுக்கு ஒண்ணு கேள்விப்பட்டதோ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதனாலதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சம் காப்பி சாப்பிட்டு போங்க. வேண்டாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் இருங்க. ஐயோ, நான் நிறைய காஃபி குடிக்கலங்க. வேண்டாங்க. பரவாயில்லைங்க. பரவாயில்ல, வேண்டாங்க. சாரி, என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல. என்னென்னமோ பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க எதிரில வந்ததும் எனக்கு எல்லாமே மறந்து போகுது. இப்ப எல்லாம் உங்களை அடிக்கடி பார்க்க முடியலையே, ஏன்? எங்க அண்ணா போட்டோ இது எப்படி? நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே உங்க அண்ணன் தான். அவரை மறக்காம இருக்கத்தான் இதை வச்சிருக்கேன். அவர் உங்களை தெய்வமா மதிக்கிறாருன்னா அவரோட இந்த நிலைமைக்கு காரணமே நீங்க தான் சொல்றாரு. அண்ணா, அவர் எவ்வளவு பக்தியோட உங்க போட்டோ வச்சிருக்காரு தெரியுமா? இந்த ஆல்பத்துல காணாம போன போட்டோ அவங்கிட்ட தான் இருக்கும் நினைச்சேன். I'm correct. No, you're not correct. அவர்கிட்ட இருந்தது இந்த போட்டோ இல்ல, பழைய போட்டோ. நீங்க தாடி இல்லாம எடுத்தீங்களே அந்த போட்டோ. மீனாட்சி, பசி எடுக்குது, சாப்பாடு கொண்ட. இல்லடி, சாப்பாடை கேட்டா நீ மட்டும் தனியா வர்ற. இன்னைக்கு சாப்பிடறதுக்கு முன்னால நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்க போறேன். கொடுங்க. ஐயோ, இருங்க. என்னடி இது? இது விஸ்கி. சாப்பிட்டா உடம்பு உஷ்ணமாகும். உஷ்ணமானதுக்கு அப்புறம் பஸ்கி எடுக்கலாம்னு சொல்றியா? முத்தத்தை கொடுத்து என்ப கிளியர் பாக்கெட் ஏடி. ஆசையும் என் நேசமும் ரத்த பாசத்தினால் குலுங்குவதை பாத்தீங்களா? கொஞ்சம் சாப்பிட்ட உடனே பாட்டு வருது. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா இங்க கொஞ்சம் சொரி. நீ சொரியே என்னமோ மாறி இருக்கடி. வாடி எங்க அப்பா கிளங்க. எங்க அக்கா பத்த முக்கா துட்ட வாடாத பாய திறந்தேன். அடி, கூடு கட்டுற குயிலே, ஓ மாட்டு கட்டுற மயிலே, ஓ அஸ்கு ஓ அஸ்கு ஓ அஸ்கு. என்னடி என்னடி கொஞ்சம் கொஞ்சமா குத்து மதிப்பா ஊத்துற? மொத்தமா குடிடி. இறக்கும் கண்ணே. கம் கண்ணே. உன் கண்ணு 10 பைசா பண்ணு. உன் மூக்கு ஐயர் கடை கேக்கு. உன் வாய் கூவம் கால்வாய். அவ்வளவு நார்தா? அவ்வளவு அகலம். உன் காது கேட்காது. கேட்காது. ஏண்டி அழுகிற? உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் உதிரம் கொட்டுதடி. எதுக்கு அழுகிறேன்னா, உங்க எதிர்காலத்தை நினைச்சுதாங்க அழுகிறேன். ஓஹோ, நம்ம பொண்ணு இப்படி ஊதாரித்தனமா தெரியுதே. காசை கண்டபடி செலவழிக்குதே. அதனால நம்ம பணமெல்லாம் போய் நம்ம ரெண்டு பேரும் பிச்சை எடுத்துட்டு போவோம்னு நினைச்சு அழுகிறியா? ஆமாங்க. அப்ப என்னடி பண்றது? அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் பிச்சை எடுத்தலாங்கிறியா? ஐயோ, அது இல்லங்க. பின்ன என்னடி என் எதிர்காலத்தை அங்கே கொண்டு போய் வச்சிருக்க? ஆமாங்க, பத்திரமா வச்சிருக்கேன். உங்க பேர்ல 1 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நம்ம ரெண்டு பேரும் கடைசி காலத்துல நிம்மதியா இருக்கலாம் சொல்ற. ஆமாங்க, போடுங்க. என்னடி நீ எதை எதை எப்பப்ப போடணும்னு ஒரு வியவஸ்தையே இல்லையா? கண்ணு இல்ல கோச்சுக்கற. பேனையா எடுக்கிறது இல்லையா? என்ன நீ போடணுங்கிற? அவ்வளவுதானே. எங்க போடணும் காட்டு, அங்க போடுறேன். ஆனா இங்க அப்பா எவ்வளவு நீளத்துக்கு வச்சிருக்கான் பேர. வணக்கம். நான் தான் சிங்கார வேணன், அட்வொகேட். நான் டாக்டர். நான் சொன்னேன், கோட்டை பார்த்தா தெரியாது.
நான் தான் ஆனாரூனா சீனாத்தானா ராமநாதன் செட்டியார். உட்காருங்க, என்ன விஷயம்? உங்க பெருந்தன்மையை எவ்வளவு பாராட்டினாலும் தாகும். என்ன உங்களுக்கு உதவி பண்ணிட்டேன், உட்கார சொன்னேன், அவ்வளவுதானே? அதுக்கு இல்லைங்க, உங்க பொண்டாட்டி மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்களா? என்ன பொண்டாட்டிக்காக தாஜ்மஹாலை கட்டினான் ராஜா தேசிங்கு? ராஜா தேசிங்கா? ஆமாங்க. இல்லங்க, ஷாஜகான். இது ஏதோ ஒரு கார் கட்டினாரா இல்லையா? அவன் பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் தான் கட்டினான். நான் என் பொண்டாட்டி உசுரோட இருக்கும் போதே கட்ட போறேன். நீங்க என்ன வேணுமானாலும் செய்வீங்க, இல்லைன்னா 50 லட்சம் ரூபாய் சொத்தை பொண்டாட்டி பேருக்கு எழுதி வைப்பீங்களா? எந்த மடையும் எழுதி வச்சான்? நீங்க தாங்க. எப்பா என்னங்க இது? இது உங்க கையெழுத்து தானே? எப்ப போட்டேன்? அடியே மீனாட்சி, வாயின் பக்கம். அடி பாவி, லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லிங்க, லைஃபே முடிச்சுட்டேடி. அப்பா சிங்கார வேலா, இன்னும் பத்திரத்துல என்னென்ன ரொப்பிருக்கான்றத கொஞ்சம் படிச்சு சொல்றியா? சொல்றேன். உங்களுக்கு இருக்கிற 7 வீட்டையும் பூந்தமல்லி தோட்டத்தையும் நகைக்கடையையும் மற்றும் உள்ள தாவர சங்கம சொத்துக்களையும் உங்க சுயநினைவோட உங்க மனைவிக்கு எழுதி கொடுத்துருக்கிறதா இந்த உயிர் சொல்லுது. இனிமே இவங்க இருக்க சொன்னா நீங்க இந்த வீட்டுல இருக்கலாம், வெளியே போன்னு சொன்னா உடனே இங்க போயிடணும். ராமநாதன் செட்டியா, போட்டோ எடுக்கலன்னு பார்த்தா இன்னைக்கு போய் இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேடி. ஒண்ணுதான் நாவல் எவ்வளவு த்ரில்லா இருக்கு தெரியுமா? எனக்கு நான் படிச்சுட்டு தரேன், நான் படிச்சுட்டு தரேன்டி. முதல்ல நான் படிக்கேன்டி, இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கேன், படிச்சுட்டு தரேன். சும்மா இருடி. பாத்துக்கிட்டுதான் அப்ப எல்லாமே தெரியுமா? எல்லாமே நான் இதுக்கு போட்டுட்டு போனேன்னு தெரியுமா? அது மட்டும் தெரியாது. தெரியாது தெரியாது. கொஞ்சம்
நம்மச்சான் கண்ணு கொஞ்சம் சொக்கிடுச்ச. தொழிலாளியும் சண்டை போட்டீங்க, அதுக்கு காரணம் முன்விரோதம் சொன்னீங்க. இன்னைக்கு முதலாளியும் தொழிலாளியும் மோதுறீங்க, இதுக்கு காரணம் போனஸ் பிரச்சனைன்னு சொல்றீங்களா? அபி, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாது. நீ சின்ன பையன், பெரிய பையா, இது சரியில்லை. ஷீலா, நீ எப்படி இருக்கணும், யார் கூட வாழணும்னு எனக்கு தெரியும். அண்ணா, நான் விஜயன மறந்துரு. அவன் நம்ம அந்தஸ்துக்கு சரியில்லாதவம்மா. இந்த அந்தஸ்து நமக்கு இடையில வந்ததுதானே? வந்த அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை மாத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஷீலா, இனிமேலாவது நீ புத்திசாலியா நடந்துக்குவே நான் நம்புறேன். உஷா, நீ எஸ்ஆர்கே பத்தி என்னமா நினைக்கிற? அவரு ரொம்ப நல்லவருப்பா. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. என்னடா பழமொழி? உன்னை எஸ்ஆர்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்கிற முடிவில் இருக்கம்மா. நீ என்னடா நினைக்கிற? இது சரியில்லை. உன்னை போய் கேட்டேன் பாரு, நான் தான் சரியில்லை. தோஸ் கரெக்ட். ஓத வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இரு இரு. முதலாளி, நீ வருவேன்னு நான் எதிர்பார்த்தேன். என்ன தம்பி? ஒண்ணும் இல்லை முதலாளி, இது உங்க குடும்ப விஷயம், நான் தலையிடக்கூடாதுன்னு நீ சொல்லுவேன்னு நான் நினைச்சேன். முதலாளி, எஸ்ஆர்கே பத்தி பலர் பல விதமா பேசிக்கிறாங்க. பணத்துக்காக ஒரு கொலையை பண்ணிட்டு பட்டணத்துல இருந்து ஓடி வந்துட்டாருன்னு சொல்றாங்க. சொல்றாங்களா? சொல்றியா? சும்மாறா டப்பா, இனிமே இந்த மாதிரி பேச்சலாம் இங்க வச்சுக்காத. முதலாளி, ஏதோ காதல விழுந்தது சொன்னேன் பாரு. ஒருத்தங்கிட்ட நாலு காசு இருந்தா நாலு பேர் நாலு விதமா பேசத்தான் செய்வாங்க, இது சகஜம். உங்க எல்லாரையும் விட எஸ்ஆர்கே பத்தி எனக்கு நல்லா தெரியும். போய் வேலைக்கு அவனி போ.
கொஞ்சம் இடம் கொடுத்தா அந்த பசங்கள்லாம். குட் மார்னிங் சார். அரே டே வாங்க மிஸ்டர் சார் கே உட்காருங்க. தேங்க் யூ. என்ன உங்களை பத்தி ஒரே ரிப்போர்ட்டா வந்துட்டு இருக்கு? ரிப்போர்ட்டா? ஆமா, ஒரு கொலையை பண்ணிட்டு மெட்ராஸ்ல இருந்து ஓடி வந்துட்டீங்களாமே. நல்ல ஜோக். ஓ என்னடா நல்ல ஜோக். ஹலோ சார், கேக்குறா? ஜஸ்ட் எ மினிட் அங்கிள், உங்களுக்கு போன். ஹலோ, ராங் நம்பர். ஒருத்தர் கொஞ்சம் வசதி வந்தா போதும், அவன் கொள்ள அடிச்சான், கொலை செஞ்சான், கள்ள நோட்டு அடிச்சான்னு எதை வேணாலும் சொல்லுவாங்க. அங்கிள் உங்களை எஸ் ஓகே ஹியர். எத்தனை நாளைக்கு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்க போற? ஓ லாரன்ஸ், எப்ப வந்தீங்க சிங்கப்பூர்ல இருந்து? கதையை முடிக்கிறதுக்கு நேத்து தான் வந்தேன். ஓ லவ்லி, இந்த பாருங்க, நாளைக்கு நம்ம வீட்டுல உங்களுக்கு ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன், நிச்சயமா வரணும், முன்ன மாதிரி ஏமாத்திர கூடாது. பார்ட்டியா வைக்கிறனே, வந்து பாத்துக்கிறேன். ரியலி ஒரு பண்ணி, நாளைக்கு நிச்சயமா பார்க்கலாம். தேங்க் யூ, தேங்க் யூ. லாரன்ஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஹாடாட நம்ம லாரன்ஸ். டேய், உனக்கு தெரியுமா? ஓ ஓ தெரியாது, யாருக்குமே தெரியாது. என்னடா உளற, துப்பறியன் கதையெல்லாம் படிக்க நல்ல பையன், அதனாலதான். இது சரியில்லை மொத்தத்துல, நீ சரியில்லை. என்ன மிஸ்டர் சார், போன வருஷம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்களா? அது விஷயமா, ஆடிட்டர் உங்களை வந்து பாக்குறேன்னு சொல்லிருக்காரு. குட் குட். யார் நீங்க? மிஸ்டர் எஸ் ஆர் கே இருக்காருங்களா? உங்க பேர் என்ன? அமிர்தலிங்கம். கொஞ்சம் இருங்க. தேங்க்யூ சார். உங்களை தேடி யாரும் அமிர்தலிங்கம் வந்திருக்காரு. அமிர்தலிங்கமா? வரச்சல வரச்சல. மிஸ்டர் அமிர்தலிங்கம் இருக்காரு சிங்கப்பூர்ல, பெரிய பிசினஸ் மேக்னட், அங்கதான் எனக்கு அவர் பழக்கம். ஒரு டீ எஸ்டேட் போனும் எனக்கு எழுதியிருந்தாரு, ஒருவேளை அது விஷயமா தான் வந்திருக்காரு போல இருக்கு. ஹலோ மிஸ்டர் சார் கே. ஹலோ மிஸ்டர் அமிர்தலிங்கம், மீட் மிஸ்டர் கந்தசாமி, மை பார்ட்னர் இஸ் சன் ரவி. ஹலோ, உட்காருங்க. வெல்கம். தேங்க்யூ. ப்ளீஸ் சிட் டவுன். டென் மிஸ்டர் சார் கே, உங்களுக்கு எத்தனை பிரதர்ஸ்? எனக்கு அண்ணன் தம்பி யாருமே கிடையாது, ஒரே சிஸ்டர் தான். உங்களுக்கு தான் தெரியுமே, ஆச்சரியமா இருக்கே. நேற்று இங்க வரதுக்காக மீனம் பக்கம் ஏர்போர்ட் வந்தப்போ உங்கள மாதிரி ஒரு ஆளை பார்த்தேன். ஒரு சின்ன வித்தியாசம், இந்த தாடி இல்ல, கண்ணாடி இல்ல. என்னது, என்ன மாதிரி இன்னொரு ஆளா? வேடிக்கையா இருக்க. இவர் அவராகவும் இருக்கலாம், அவர் இவராகவும் இருக்கலாம். தம்பி என்ன சொல்லுது? உலகமே ஒரு நாடக மேடை, ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்கார். பிரில்லியன் பாய். நான் கேளுங்க, அவனை நீங்க தான் நினைச்சு அவன் பக்கத்துல போய் ஹலோ மிஸ்டர் சார் கே, எப்ப மெட்ராஸ் வந்தீங்கன்னு சொல்லி தோல்ல கை போட்டேன். அவன் நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டீங்க, நீங்க தேடுற ஆள் நான் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் அப்படியே திகைச்சு போய் நின்னுட்டேன். ஏன் சார், ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்க முடியுமா? ஏன் முடியாது? உலகத்துல ஒரே உருவத்துல ஏழு பேர் இருக்காங்கன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்களே. ஆமாமா, இதெல்லாம் கடவுளோட விளையாட்டு. ஆமாமா, ஆட்டி வைக்கிறது அவன், ஆடுறது நாம, இல்லையா அமர்த்தலிங்க சார்? இது சரியில்லை. நீங்க சாப்பிடுங்க சார். வணக்கம் வணக்கம், புதுமை கவிதை ரசிக்கலாம். நான் கண்ணிமைக்கும் காலத்துக்குள், கைரொளிக்கும் நேரத்துக்குள் பாடல் ஒரு கோடி சொல்லுவேன். என் பாட்டில் இந்த நாட்டை வெல்லுவேன். வணக்கம் வணக்கம், புதுமை கவிதை ரசிக்கலாம். நான் கண்ணி வைக்கும் காலத்துக்குள், கை நொடிக்கும் நேரத்துக்குள் பாடல் ஒரு கோடி சொல்லுவேன். என் பாட்டில் இந்த நாட்டை வெல்லுவேன். உலக அரங்கிலே மேடையிட்டு, பெரிய மனிதன் போல் வேடமிட்டு, நடிக்கும் கூட்டம் ஆடும் ஆட்டம் இனியும் செல்லாதிங்கே. சில நாடாகும் உணர்த்தியாகும், அன்று நீ எங்கே நடப்பாயிங்கே.
வணக்கம் வணக்கம் புதுமை கவிதை ரசிக்கலாம் நான் கண்ணிமைக்கும் காலத்துக்குள் கை நோடிக்கும் நேரத்துக்குள் பாடல் ஒரு கோடி சொல்லுவேன் என் பாட்டில் இந்த நாட்டை வெல்லுவேன் உரிமை பொருள்களை தட்டிச் செல்வார் உதட்டில் தர்மம் மனத்தில் மர்மம் என்ன நியாயங்களோ இனி பார்ப்போமே பதில் கேட்போமே இங்கு வாருங்கள் வணக்கம் வணக்கம் இந்த தூக்கங்கள் மன ஏக்கங்கள் இனி மாறட்டும் ஓடி காணட்டும் வணக்கம் வணக்கம் புதுமை கவிதை ரசிக்கலாம் நான் கண்ணிமைக்கும் காலத்துக்குள் கை நோடிக்கும் நேரத்துக்குள் பாடல் ஒரு கோடி சொல்லுவேன் என் பாட்டில் இந்த நாட்டை வல்லுவேன் சார் ஸ்டேஜிக்கு போலாமா இந்த பாராட்டு விழாவிற்கு நமது மதிப்பிற்குரிய முதலாளி அவர்களை தலைமை தாங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் எனது அருமை தொழிலாளர் நண்பர்களே வணக்கம் எனது நண்பரும் எனது பார்ட்னருமான திரு எஸ் ஆர் கே அவர்களுக்கு நீங்கள் பாராட்டு விழா நடத்துவது குறித்து நான் பெருமைப்படுகிறேன் உங்களது நலனில் அவருக்கு எத்தனை அக்கறை உண்டோ அத்தனை அக்கறை அவரது நலனில் எனக்கு உண்டு ஆகவே அவர் இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து நமக்கெல்லாம் தொண்டு புரிய வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஐயப்பனை வேண்டிக் கொண்டு என் நெஞ்சில் கிடக்கும் இந்த மாலையை அவருக்கு பரிசாக அளிக்கிறேன் இந்த பாராட்டுக்கும் பரிசுக்கும் நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர் நீங்களும் என் பார்ட்னரும் என் பேர்ல வச்சிருக்க நம்பிக்கைக்கு நான் தலை வணங்கிறேன் உங்க நம்பிக்கை வீணாகாதபடி நான் பாடுபடுவேன் உறுதியளிக்கிறேன் வணக்கம் நன்றி அடுத்து தொழிலாளர்களாகிய உங்கள் சார்பாக இந்த அன்பு சின்னத்தை திரு எஸ் ஆர் கே அவர்களுக்கு பரிசாக அளிக்கிறேன் உயிர் போயிடக்கூடாதுதான் நான் காப்பாத்தினேன் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு என்ன செஞ்சாலும் ஏத்துக்க தயாரா இருக்கேன் உங்க திட்டம் எனக்கு ஒத்து வராது என்னை விட்டுடுங்கன்னு எவ்வளவு கெஞ்சினேன் கேட்டீங்களா என் மனைவி அநியாயமா கொண்டுட்டீங்களே பணத்துக்காக பெத்த அப்பாவே பிளாக்மெயில் பண்ணேன் அதுக்கு ஒண்ணு ஒரு கருவியா மட்டும்தான் பயன்படுத்த நினைச்சேன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு சங்கர் உன் மனைவியை கொலை செஞ்சிட்டான் அது மட்டும் இல்ல அவன் என்னையும் ஏமாத்திட்டான் அந்த ஆத்திரத்துலதான் அவன் ஷூட் பண்ண அப்ப சங்கர் தான் எஸ்ஆர்கேன்னு சொல்றியா ஆமா அதை நான் நிரூபிக்கிறேன்
பண்றதுக்கு நீ தான் எனக்கு கத்து கொடுத்த இப்போ உன் தங்கச்சி வச்சு உன்னை நான் பிளாக்மெயில் பண்றேன் அப்படியே மரியாதை அந்த தடி பசங்களை வெளியே அனுப்பிட்டு கதவை சாத்து இல்ல அதுக்காக நான் உன் தங்கச்சி கொண்டுட ஒரு தடவை அனுப்பி வைக்கிறார் முதலாளி அந்த பொண்ணு இந்த ஊர்ல இருக்கா
அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல எஸ்ஆர்க்கு கொலை செய்ய ட்ரை பண்ணது அவதான். அப்படியா? எங்க இருக்காவோ? என் கூட வாங்க முதலாளி. மலா, முதலாளி வந்திருக்காரு. என்ன நடந்துச்சு நீயே சொல்லு. ஒப்படைக்க வேண்டியது அவனே இல்ல உன்னத்தான். என்ன சார் சொல்றீங்க? இதுக்கு என்ன சொல்றேன்? உன்னை பத்தி விஜய் சொன்ன போதெல்லாம் என்னால் நம்ப முடியல. ஆனா நீ இப்ப மாலாவை கொலை பண்ணிருக்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இப்படி ஒரு கொலகாரனுக்கு தங்கச்சியா இருக்கிறதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு. அண்ணா அவரை விட்டுடு, இல்ல நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அவரை விட போறியா இல்லையா? என்ன இந்த நேரத்துல ஓடி வரீங்க? விஜய் அப்பா என்ன வீட்டுக்கு வரல? எங்க போயிருப்பாரு? நான் சொல்றேன், வாங்க. மேல இருக்காரு, வாங்க. இது சரியில்லை முதலியார். நான் காந்தியோ புத்தனோ இல்லவே இல்லை. சந்தர்ப்பத்தினால் தவறு செய்யற சாதாரண மனுஷங்கள்ல நானும் ஒருத்தர். அதனால ஒன்னு ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா ஒண்ணு மனசால உங்களுக்கு நான் ஒரு சின்ன துரோகம் கூட நினைச்சது கிடையாது. அதனால அதனால எந்த நம்பிக்கையில என்ன நீங்க பார்ட்னரா சேர்த்துக்கிட்டீங்களோ அதே நம்பிக்கையில நாம ஃப்ரெண்ட்ஸாவே பிரிஞ்சிருவோம். என் பங்கு எங்கிட்ட பிரிச்சு கொடுத்துருங்க, உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாம நான் எங்கேயாவது பேசிக்கலாம். இத்தனை கொலைகளை பண்ணிட்டு பெரிய நானே இஷ்ட மாதிரி பேசுறியா? முதல்ல உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். முதலையா நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, ஆனா உங்களை நான் முடிக்க விரும்பல. சார் முதலியாரை நீங்க தான் கடத்திட்டு வந்தீங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. விஜயும் முதலியார் பையனுக்கு வந்துட்டு இருக்காங்க. முதலியார் இப்ப சவப்பட்டி மேல படுத்துட்டு இருக்காரு. அவர் அப்படியே உள்ள போட்டு செத்து பண்ணது நம்ம மைக்கேல். பாவம் போயிட்டான். முதலியார்
உங்களுக்கு நான் கொடுக்கற கடைசி சான்ஸ். உங்க சொத்துல ஒரு பைசா கூட நான் கேட்கல, ஆனா எனக்கு சேர வேண்டிய சொத்துக்குண்டான பத்திரத்தை இங்க தயார் பண்ணி வச்சிருக்கேன். இதுல மரியாதையா கையெழுத்து போடுங்க. கமான் கமான். யாருக்காகவோ செஞ்ச இப்போ இது எனக்காகவே காத்திருக்கு. வாழ்க்கையில ஒரே ஒரு தப்பத்தாமா நான் செஞ்சேன், உனக்காகத்தாமா. அந்த ஒரு தப்பை மறைக்கிறதுக்காக மறுபடியும் பல தப்புகளை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் சாகிறதுக்காக கவலைப்படலாமா? அண்ணா, உன்னை அனாதியா விட்டுட்டு போறத நினைச்சா விஜய், நான் உனக்கு எவ்வளவோ துரோகம் செஞ்சிட்டேன், அதுக்காக என் தங்கச்சியை பழி வாங்கிடாதப்பா.